ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பட்டுக்கோட்டை வீரக்குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலத்திலிருந்து உங்கள் அனைவரையும் இந்த அருமையான நாளில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நமக்கு புத்தாண்டு துவங்குது ஜனவரி அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நம்ம எப்படி அது புது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்லயும் அதே போல புத்தாண்டு இருக்குது, ஆங்கில புத்தாண்டு ஜனவரி, இப்படி ஒரு ஒரு துவக்கம் அப்படின்னு வருகிற போது அதுல ஒரு மகிழ்ச்சி, அதுல ஒரு சிறப்பு. அதே மாதிரி இன்றைக்கு ஒரு புத்தாண்டு எதுக்கு அப்படின்னா வழிபாட்டு ஆண்டுல இது ஒரு துவக்கம். நேற்றைய தினத்தோட நம்ம பொது காலத்தினுடைய அந்த நிறைவை முடிச்சுட்டு இப்ப திருவருகை காலத்துல நம்ம மீண்டும் ஆய் ஆரம்பிக்கிறோம். இந்த வழிபாட்டினுடைய அந்த சைக்கிள்னு சொல்லுவாங்க, அதுல இந்த திருவருகை காலத்தில இருந்து ஒரு புதிய ஆண்டு, நமக்கு புதிய வழிபாட்டு ஆண்டு துவங்குகிறது. இப்போ இந்த ஒரு நிலையில நம்ம திருவருகை காலம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காலத்துக்குள்ளதான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். திருவருகை, நல்லா இந்த வார்த்தையை நம்ம திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தோம்னா நமக்கு புரியும். திருவருகை, வருகை அப்படின்னா புரியும், இது என்ன, அது ட்ரெயின் வருகையா, பஸ் வருகையா, இல்ல ஒரு நபர் வருகையா? அப்போ திரு அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்து ஒரு மதிப்பிற்குரிய வருகை, மதிப்பிற்குரிய ஒரு நபரின் வருகை. அப்ப திருன்னு நம்ம போடுறது யாருக்கு போடுவோம், ஒரு ஏதோ ஒரு உயர்ந்த ஒரு அடையாளத்துக்குரிய மனிதர்களுக்காக நம்ம யூஸ் பண்றோம். அப்போ திரு வருகை காலம், யாரோ ஒரு ஸ்பெஷல் பர்சன் நம்மை நோக்கி வரப்போறாரு, அவருடைய வருகைக்காக நம்ம தயாரிக்கிற காலம் தான் இந்த திரு வருகை காலம் அப்படிங்கறத உணர்த்தும் விதமாக இந்த வார்த்தை வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, ஆங்கிலத்துல அட்வென்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அது லத்தீன் மொழியில் இருக்கிற அத்வந்தோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நம்ம வந்து நெருங்கி வந்து விட்டோம், இன்னும் இன்னும் ரொம்ப நெருக்கத்துல வந்திருக்கிறோம், அல்லது நம்ம அடைய வேண்டிய அந்த இடத்தினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம், நெருங்கி வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இந்த அட்வென்ட்ங்கிற வார்த்தை இருக்கிற. அப்போ எதுக்காக இப்படி எல்லாம் அவங்க வந்து நம்மளுடைய வழிபாட்டுல இப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து வச்சிருக்கிறாங்க? ஏதோ ஒரு வார்த்தை கிறிஸ்மஸ் சீசன் அப்படின்னு போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னா இல்ல. எப்படி நம்மளுடைய தவக்காலம்னு ஒரு காலம் வச்சிருக்கிறோம், லென்ட் அப்படின்னு வச்சிருக்கிறோம். அப்ப அந்த லென்ட்டுக்கும் அட்வென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ இது வந்து இயேசுவினுடைய வருகைக்காக காத்திருப்பது, அதாவது இரண்டு விதமான வருகைய நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு முன்னாடி லென்ட் என்னன்னு பார்ப்போம். தவக்காலம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பாவத்திற்காக மனம் வருந்தக்கூடிய, மனம் திரும்பக்கூடிய காலம், மனம் திரும்புதல், கடவுளிடத்துல திரும்பி வருதல், அதுக்கான ஒரு காலம். இந்த அட்வென்ட் என்று சொல்லக்கூடிய இந்த திருவருகை காலத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வரப்போகிறவரை எதிர்நோக்கி காத்திருப்பது. இப்ப ரெண்டு விதமான வருகை நம்ம கிட்ட இருக்குது. ஒண்ணு இம்மீடியட் வருகை, இப்ப நமக்கு ஒரு நாலு வாரத்துல இந்த இது ஆரம்பிக்கிற இன்னையிலிருந்து அடுத்த வாரம் அடுத்த வாரம் இப்படி எண்ணி பாத்தீங்கன்னா நாலு சண்டே வரும். அடுத்தது வந்து நமக்கு கிறிஸ்மஸ் தான். அப்ப கிறிஸ்மஸ்ல யார் வரான்னு நமக்கு தெரியும், ஏசு கிறிஸ்து பிறக்க போறாரு. இது ஒரு இம்மிடியட் செலிப்ரேஷன், உடனடியாக நம்ம பார்க்கிற ஒரு விழா. இன்னொரு விழா ஒண்ணு இருக்குது, ஒரு பெரிய விழா, அதாவது இயேசுவினுடைய இரண்டாம் வருகையினுடைய விழா. அப்ப இயேசு இரண்டாம் வருகையின் போது எப்படி இருக்க போகுது, நம்மளால அது கொண்டாட முடியுமான்னு தெரியல. ஏன்னா பைபிள்ல பாக்குற போது அந்த இரண்டாம் வருகை, ஆண்டவர் வருகிற போது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வேதனையா இருக்கும், ரொம்ப அந்த டே ஆஃப் தி லார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கான்செப்ட், ஆண்டவரின் நாள் அப்படின்னு பாக்குற போது அது ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அந்த நாளுக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றுவது, தயாரிப்பது. இப்போ வரக்கூடிய கிறிஸ்துமஸுக்காக இந்த தயாரிக்கிறதுக்காக இந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்படல. அப்கோர்ஸ் இதை ஒரு வாய்ப்பாய் பயன்படுத்தி எதற்கு எது அந்த இரண்டாவது வருகைக்கு உங்களை தயார்படுத்துங்க அப்படிங்கிற அழைப்பை தான் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கு. அதுக்காகத்தான் நம்ம இந்த திருவருகை காலத்துல தயாரிப்பின் காலம் அப்படின்னு சொல்லி நம்மை தயாரிக்க முற்படுகிறோம். அப்போ இந்த காரியங்களை நம்ம பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் அழகா சொல்லிக் கொடுக்கிறாரு, இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள், போர்கள், குழப்பங்கள், நாடுகளிடையே உட்பூசல்கள், இதோ இயேசு இங்கே இருக்கிறார், இயேசு அங்க இருக்கிறாருன்னு நம்ம ஏமாற்றக்கூடிய ஒரு சூழல், இப்படி எல்லாம் நீங்க பார்க்கும் போது சுதாரித்துக் கொள்ளுங்க. அதிசயத்தை பார்ப்பீங்க, அற்புதம் நடக்குதுன்னு எல்லாரும் நம்மளை ஏமாத்துவாங்க. அதெல்லாம் நடக்கும்போது நீங்க சுதாரித்துக் கொள்ளுங்கன்னு தான் ஆண்டவர் சொல்ற. அப்ப நம்ம என்னை சுதாரித்துக் கொள்வது,
அந்த காலம் நெருங்கி வந்து விட்டது. இப்ப நமக்கு நிறைய நம்ம போர்கள் நடக்குது, நம்ம பாக்குறோம், உள்நாட்டு பூசல்கள் நடக்குது, சண்டை சச்சரவுகள், உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலை, அங்கங்கே போராட்டங்கள், இதெல்லாம் நம்ம பாக்குறோம். உண்மை வந்து ரொம்ப கசப்பா இருக்குது. உண்மைக்கு சான்று பகுதிகிற பிள்ளைகளை வந்து கையோட்டு எண்ணலாம். எல்லா இடத்திலயும் லஞ்ச லாவணியங்கள் பாருங்களேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலை எல்லாம் நம்ம பாக்குற போது மனசு அப்படியே நமக்கு கொதிக்குது ஒரு பக்கம். ஆனா நமக்கு உணர வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மீட்பு நெருங்கி வந்து விட்டது, ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. நம்ம சொல்ற வருகைங்கிறது அந்த இரண்டாவது வருகை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இன்னைக்கு நம்மளுடைய வாசகங்கள் வந்து இதை குறித்து தான் நம்மளுக்கு பேச அழைக்கிறது, இன்னைக்கு பேசுகிறது. இன்னைக்கு நச்செய்தியில மிக தெளிவாக ஒரு முன்மொழி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். ரெண்டு விஷயம் இருக்குது, விழிப்பாய் இருக்கிறது, இன்னொன்னு ஆயத்தமா இருக்கிறது. அதை ஆங்கிலத்துல சொல்லணும்னா விஜிலண்ட் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜிலண்ட் வெயிட்டிங், அதாவது சும்மா காத்திருப்பதல்ல, சும்மா முழிச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிறது இல்ல, விழிப்பாய் இருக்கிறது, அதே சமயம் ஆயத்தமா இருக்கிறது. அப்போ நம்ம ஏதோ கோயிலுக்கு போறோம் வந்தோம் அப்படின்னு இருந்துடாம நம்மை நாம ஆயத்தப்படுத்துதல், கடவுளுடைய வருகைக்காக நான் அவரை எதிர்கொள்ள தயார்படுத்துதல். இன்னைக்கு நம்ம ஒரு விசேஷத்துக்கு போறோம், சும்மா நம்ம அப்படியே வேலையில இருந்து அப்படியே ரொம்ப டயர்டா இருக்கிறோம், அந்த யூனிஃபார்ம்ல இருப்போம், அப்படியே போயிட மாட்டோம். வீட்டுக்கு போய் ஒரு குளியலை போட்டுட்டு நல்லா என்ன செய்வோம், புதிய ஆடை ஒன்றை எடுத்து, நல்ல ஒரு ஷூட் இருக்குதா, கோட் இருக்குதா, நல்ல பட்டு புடவை இருக்குதா, நம்ம அணிந்து கொண்டுதான் நம்ம என்ன செய்யறோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு போறோம். ஏன்னா அங்க நிறைய பேரை நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சில பெண்கள், நம்ம வீடுகளில் இருக்கிற பெண்கள் நிறைய அணிகலன்களை அணிந்து வருவாங்க, ஒரு செயின் கூட இல்லாம யாரும் போக மாட்டாங்க வெளியே. காரணம் என்ன, எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க பாக்குறவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க பாத்தீங்கன்னா, நிறைய நேரம் நம்ம விரும்புறோங்கிறத விட இந்த சமூகத்தினுடைய அந்த பார்க்கிறவருடைய கண்களுக்கு நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். இப்ப அதே மாதிரிதான் இதே ஒரு உணர்வு தான், ஆண்டவர் வருகிற போது அவரை சந்திக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்னா, சும்மா அப்படி விழிப்பா இருக்கிறேன், நான் கோயிலுக்கு போறேன், நான் கிறிஸ்தவன் தான், அது மட்டும் இருந்தா பத்தாது, நாம ஆயத்தமா இருக்கணும். அதுதான் விஜிலண்ட் வெயிட்டிங் சொல்றாங்க, காத்திருப்பது, நம்மையே தயாரித்து காத்திருப்பது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பேசும்போது நீங்க வெறும் கிறிஸ்தவர்களா கோயிலுக்கு போவேன் வருவேன் கிறிஸ்துமஸ்க்கு வந்து, நிறைய பேர் கிறிஸ்துமஸ்க்கு மட்டும்தான் கோயிலுக்கே போறாங்க, நிறைய பேர் என்ன செய்வாங்க கொஞ்சம் சேர்த்துப்பாங்க, கிறிஸ்துமஸ்க்கு போவாங்க, ஈஸ்டருக்கு போவாங்க. பாருங்க, சில பேர் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியா போயிடுவாங்க. இப்ப எல்லாத்துக்குமே ஒரே செய்தி தான், நம்ம கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்க கூடாது, ஆயத்தப்படுத்துறது. அப்போ கடவுள் என்ன கேட்கிறாரு அப்படிங்கறத உணர்ந்து நம்மை ஆயத்தப்படுத்துதல். அப்ப இதை நீங்க செய்யறீங்களா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க, இதை யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு நச்செய்தி வந்து நமக்கு அதுக்கு தான் பலி கொடுக்குது. என்ன சொல்லுது, நல்ல ஒரு அடையாளத்தை ஆண்டவர் வைக்கிறாரு பாருங்க. நோவாவின் காலத்துல ஒரு அழிவு வந்துச்சு, வெள்ளப்பெருக்கு வந்து, அது வரும் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். பாருங்க, அந்த அழிவு நேரத்துலதான் அவங்களுக்கு ஏதோ புரியுது, இது ஒரு அழிவு, ஐயோ அப்படின்னு. அது வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாம இருந்தாங்க. நோவாவின் காலத்துல நடந்த இந்த வேதனையை நம்ம பார்க்கிறோம். நோவாவின் காலத்துல இப்படிப்பட்ட ஒரு வேதனை, அதே மாதிரி ஒரு வேதனை, அழிவு வரப்போகிறதுங்கிறத முன் எச்சரிக்கையாக ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. இப்போ இந்த செய்திகளை கேட்டுட்டு இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, என்னமோ அது இது ஒரு கேஷுவலா சொல்லுவாங்க, எல்லா திருவருகை காலம் வந்தா இப்படிதான் பேசுவாங்க, தவக்காலம் வந்தா பாவம் பாவம்னு பேசுவாங்கன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒரு விதமான அதாவது சாச்சுரேட்டட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, ஒரு பிடிப்பு நிலை, ஒரு தேங்கி கிடக்கிற ஒரு குட்டை மாதிரி, அது எங்கேயும் ஓடவும் ஓடாது, அது அங்கேயே கிடக்கும், அந்த தண்ணி அப்படியே நாற்றம் எடுத்து கிடக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய ஆன்மீகம் நாற்றம் எடுக்காதபடி நம்ம பார்த்து கொள்ளணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளோட பேசுறாரு. அப்போ நோவாவின் காலத்துல நடந்தது போல அவங்க அறியாது இருந்தாங்க. முதல் தொடக்க நூலோட போய் இந்த அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து சிந்திக்கிற போது, தொடக்க நூல்ல கடவுள் பாருங்க ஆதாம் ஏவாள்கிட்ட சொன்னாரு, இந்த மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்க, மற்றதெல்லாம் சாப்பிடுங்கன்னார். மற்றதினுடைய அடையாள அறிவை வந்து அவர் கடவுள் கொடுக்கல, இந்த அறிவை மட்டும்தான் வச்சார். எதை வந்து இவங்க செய்யணும் அதை மட்டும்தான் சொன்னார். மற்றதை ஏன் சாப்பிடக்கூடாது, அந்த பழத்தை ஏன் சாப்பிடக்கூடாது, மற்றதை ஏன் சாப்பிடலாம், இதை சாப்பிட்டா என்ன ஆகும்,
கடவுள் பாருங்க அந்த அறிவெல்லாம் அவங்களுக்கு ஊட்டல, அவங்களுக்கு நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க கடவுள் சொன்னதை கேட்கல, பிசாசு விளக்கத்தோடு வந்துச்சு. அப்போ அவங்க என்ன செய்தாங்க, பிசாசினுடைய விளக்கத்தை அறிந்து கொண்டாங்க. இன்னைக்கு இந்த மக்கள் அழிந்து போனவர்களை பத்தி பாக்குற போது அவங்க உலகத்தை அறிந்து கொண்டாங்க, மகிழ்ச்சியெல்லாம் அறிஞ்சு கொண்டாங்க. பாருங்க அதே சூழல் பாருங்களேன், அன்னைக்கு கடவுள் சொன்னதை அவங்க அறிந்து அமைதியா இருந்திருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா. இன்னைக்கும் கடவுள் சொல்றதை அறியாம உலகம் சொல்றதை அறிந்து கொள்றாங்க. அப்போ இதுதான் இன்னைக்கு ஜென்ம பாவத்தினுடைய ஒரு ஒரு அடையாளம். அதனால கடவுள் விழிப்பா இருங்கள், ஆயத்தமா இருங்கள் அப்படின்னா முதல்ல கடவுளை அறிந்து கொள்ளுதல். மெசியா இயேசுசாமி பிறக்கிறாருன்னா எதுக்கு வந்தாரு? உடனே கிறிஸ்துமஸ் சமயத்துல நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யறது எல்லாமே நம்ம செய்வோம், அதெல்லாம் நல்ல விஷயம்தான், இல்லைன்னு நம்ம சொல்லல. ஆனா அதை ஒரு பக்கம் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் போய் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டா கடவுள் எதை எடுத்துப்பாரு? நீ பத்து பேத்துக்கு சோறு போட்டிய அதை மட்டும் எடுத்துக்கிட்டு உன்னை மோட்சத்துக்கு அனுப்பிடுவாரா? இல்ல, நீ ஆண்டவருக்கு எதிராய் எதிர் சாட்சியா நின்றுக்கிறியே. அப்போ எதை நம்ம முன்னிலைப்படுத்தணுமோ அதை தான் முன்னிலைப்படுத்தும். இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு போய் சும்மா அந்த சுருவத்தெல்லாம் துடுக்கம் போட்டுட்டு வந்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க. இல்ல, ஆண்டவருக்கு உகந்ததை செய்வது அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. பாருங்க அதனாலதான் ஆண்டவர் வந்து என்னைக்கு திருட வருவான்னு சொல்லிட்டுலாம் வரமாட்டான், அதே போல அந்த நாள் வரப்போகிறது ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இரண்டாவது வாசகத்துல நம்ம பாக்குறோம். இறுதி காலத்துல என்ன நடக்கும்னா உறக்கத்தை நின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்கறாங்க. பவுல் வந்து ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்துல கொடுக்கறாரு, நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தது போதும்பா அப்படிங்கிறாரு, எழுந்திருங்க. கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்ட போது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் வந்துருச்சு. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி வந்துள்ளது, இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. பாருங்க ரொம்ப அருமையான ஒரு வசனம் இது, இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. இந்த வார்த்தையை பாருங்க, படைக்கலங்கள். ஒரு போருக்கு போறவங்க என்ன என்னத்தை போடுவாங்க, மேல கையில அந்த இதெல்லாம் அந்த மறைப்பெல்லாம் போடுவாங்க, அந்த சேஃப் கார்டு இதெல்லாம் போடுவாங்க, அப்புறம் மார்பு இது போடுவாங்க, தலையில கவசம் போடுவாங்க, கையில கத்தி எடுப்பாங்க. இது வந்து அவங்க போர்ல வந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள. இப்ப நாம நம்மளை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்யணும்னா ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறார். அப்ப நம்ம ஆயத்தமா இருக்கிறதுனா இதுதான். இப்ப நன்மைகள் செய்து ஆயத்தமா இருப்பது, நம்மையே நாம் காத்துக்கொள்ள செயல்பட வேண்டிய சில செயல்முறைகளை செய்து காத்திருப்பது. இப்ப நீங்க நம்ம கோயிலுக்கு வர்றதுல இருந்து, ஜபம் பண்றதுல இருந்து, கடவுளுடைய அந்த காரியத்துல அக்கறையா இருக்கிறதுல இருந்து, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த படைக்கலங்களை அணிந்து கொள்கிற ஒளியின் ஆட்சிக்குரிய அந்த அடையாளமாக இருக்கிற. அப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, இப்படியெல்லாம் நம்ம செய்கிற போது கடவுள் என்ன கடைசியா எதற்காக இந்த திருவருகையை வைக்கிறாரு, எதற்காக இயேசு இறங்கி வந்தாரு, இயேசு மீண்டும் வரப்போறாரு, என்ன செய்ய போறாரு? முதல் வாசகம் அதுக்கு ஒரு அழகான ஒரு அடையாளத்தை தருது. என்ன சொல்றாங்க, இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். இன்னைக்கு அமெரிக்கா, லண்டன் அப்படின்னு நிறைய ஊர்களை, இங்கிலாந்து இப்படிலாம் இருக்கு பாத்தீங்களா, வெளிநாடுகள்லாம் இருக்குது, ரஷ்யா இருக்குது, அப்புறம் சைனா இருக்குது, இந்தியா இருக்குது, இப்படி எல்லா நாட்டிலையும் மக்கள் இருக்கிறாங்க. இப்ப நமக்கு அவங்கள பத்தி தெரியாது, அவங்களோட தொடர்பு இல்லை. ஆனா இவங்க எல்லாரையும் ஒன்னு சேர்க்க போற ஒரு நிகழ்வு, எல்லா நாடுகளையும் ஆண்டவர் எப்படி ஒன்னு சேர்க்க போறாரு, அமைதியில், இறையரசின் முடிவில்லாத அமைதியில் அவரும் ஒன்னு சேர்க்க போறாரு. அப்ப அதுக்குத்தான் கடவுள் நமக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கிறாரு, இந்த திட்டங்களை கொடுக்கிறாரு, அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு உனக்கு சக்தியும் கொடுக்கிறாரு, ஆற்றலை கொடுக்கிறாரு. அவர் கொடுத்த சக்தியெல்லாம் பயன்படுத்தி நாம என்ன செய்யறோம், உலக பிரகாரமான காரியத்துக்குள்ள நாம வந்து ஜெயிக்க நினைக்கிறோம், ஆண்டவருக்குள்ள நம்ம ஜெயிக்க நினைக்கணும். இதுதான் அழைப்பு. ஆகவே விழிப்பா இருக்கிற பிள்ளைகள் உலக காரியத்துல விழிப்பா இருப்பதில்லை. யார் என்னையே ஏமாத்திடாதபடி பாத்துக்கணும் அந்த இல்ல, நாம ஆண்டவருடைய பிள்ளைகள் பிசாசுகிட்ட ஏமாந்துடாதபடி பார்த்துக்கொள்ளணும். அதுக்குதான் ஆண்டவர் நமக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அப்ப இந்த திருவருகை காலத்தை இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்க போறீங்க, நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க, நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க கண்டிப்பா. இந்த ஆரம்பிக்கிற இன்னைக்கு உட்கார்ந்து நீங்க யோசிங்க, இந்த இயேசுவை, இந்த இமிடியட் கம்மிங், அதாவது நம்ம நம்மளுடைய நெருக்கத்துல வரப்போற கிறிஸ்துமஸை நான் எப்படி சந்திக்க போறேன், அடுத்தது இறை ஆண்டவருடைய இரண்டாவது வருகை, அதை எப்படி நான் சந்திக்க போறேன்,
அதுக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது, எதை எதையெல்லாம் நான் வெளியில தூக்கி போடணும், எதை எதையெல்லாம் தூக்கி வைக்கணும், அதைதான் சொல்றோம். நம்பிக்கையோடு கூடிய எதிர்பார்ப்பு. அதான் எதிர்பார்ப்புனா என்ன, நம்பிக்கையே அதுல இருக்கணும். கண்ணால் காண முடிய காணக்கூடியதை பற்றிய ஒரு ஐயமற்ற நிலை, கண்ணால் காண முடியாதவை பற்றிய காணக்கூடியதை பற்றி நம்ம இப்ப கண்ணுக்கு முன்னாடி இது இருக்குது அங்க போறது நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா கண்ணால் காண முடியாத ஏதோ ஒன்னை குறித்து நம்ம வந்து காத்திருக்கிறோம்னா அதற்கு நமக்கு தேவை மன உறுதி, அந்த எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்துல நம்பிக்கை. இன்னைக்கு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நீங்க காத்திருங்க. உங்க துன்ப துயரம், இந்த உலக பிரகாரமான சில பாடுகள் இதெல்லாம் உங்களை நிலைகுலைய செய்யாதபடி, கடவுளை மறுதளித்து நிராகரித்து வேறு தெய்வங்களை நாடி ஓடுகிற, ஏதாவது எனக்கு விடுதலை கொடுத்தா போதும்பா அப்படின்னு நினைக்கிற மனநிலையெல்லாம் தவிர்த்து, என் ஆண்டவரையோடு கூட நான் பயணிப்பேன், அவருக்கே நான் சான்று பகர்வேன், என் உயிரே போனாலும் சரி என் ஆண்டவரை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்கிற அந்த ஒரு மனநிலை உறுதியோடு கூட பெற்றுக்கொள்ளுங்க. இந்த திருவருகை காலத்துல நீங்க எங்க இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள அந்த ஆயத்த நிலை எந்தெந்த தலங்கள்ல சிறப்பா இருக்குது, எது எதுல அந்த ஆயத்த நிலை இல்லைங்கிறத அறிந்து கொள்ள முற்படுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை இந்த திருவருகை காலத்துல இப்படி பயணிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பார். இந்த உறுதியோடு உங்களுக்காக ஒரு சிறிய ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தெய்வீக இரக்கத்திற்கு முன்பாக இதுவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த இரக்கமே, எங்களை வாழ்விக்க இறங்கி வந்த வள்ளலே, நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை பல வேளைகளில் அறிய முடியாத பாவிகளாக அஞ்ஞானிகளாக இருக்கிறோம். எங்களுக்குள்ளே ஞானத்தின் ஆவியை வைத்து இந்த திருவருகை காலம் நான்கு வாரங்களும் உமக்கு உகந்த நல்ல ஒரு எதிர்பார்க்கின்ற ஒரு அடையாளமாக, உம்முடைய பிரசன்னத்தை எதிர்பார்க்கிற அதற்காக நான் என்னையே தயாரிக்கிற சாட்சியாக எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு நீர் பெலத்தையும் ஞானத்தையும் அறிவையும் தந்து வழிநடத்த உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க, உம்முடைய மகிமைக்காகவே அவர்கள் செயல்பட எங்களையும் உடைய சான்று பகிர்கிற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே அழைத்து செல்ல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.